Hi friends, Assalamualaikum. Welcome to Casualhomevlogs. இன்றைக்கி நம்ம ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். உப்பு கரை படிந்த சிங்கை எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு க்ளீன் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கை பாருங்கள், எவ்வளோ உப்பு கரை வந்து நல்லா படிஞ்சு இருக்குன்ட்டு. இது நாள்பட்ட கரை, அங்கங்கே திட்டு திட்டால் நிறையா உப்பு கரை இருக்குது. அதோட வந்து மஞ்சக்கரையும் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கரையை போக வைக்கிறதுக்கு வீட்டில் எப்போதும் பல் தேய்க்க யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கரை உள்ள பக்கம் எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணி விட போகிறோம். உங்களுக்கு கையால் அப்ளை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் வந்து பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னடா கை வச்சு அப்ளை பண்ணுறேன்னு நினைக்க வேணாம், நம்ம வீட்டு சிங்க் தான், கிச்சனில் யூஸ் பண்ணுற சிங்க் தான், க்ளீனாக தான் இருக்குது. அதனால தான் நான் கை வச்சு அப்ளை பண்ணுறேன். இது மாதிரி கரை உள்ள பக்கம் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கரை நிறையா இருந்துச்சுன்னா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. இது நாள்பட்ட உப்பு கரை, அந்த உப்பு கரை வந்து அப்படியே படிஞ்சு மஞ்சக்கரையாக மாறி இருக்கு பாருங்கள். நான் இப்போ இந்த இடத்துலையும் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ சிங்க் உள்ளற நான் எல்லா பக்கமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து நிறையா கரை இருக்குது, அங்கேயும் வந்து நான் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிங்க் ஃபுல்லாகவே பேஸ்ட்டை அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா பேக்கிங் சோடாவை இதை மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ எடுத்து இதை மாதிரி வந்து தூவி விட்டுக்கோங்க. ஒரு பழைய ப்ரெஷ்ஷை எடுத்து எல்லா பக்கமுமே படுற மாதிரி அந்த பேக்கிங் சோடாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேஸ்ட்டையும் பேக்கிங் சோடாவையும் ஒன்றா சேர்த்து அப்ளை பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வந்து லைட்டாக கரை இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா அங்கங்கே திட்டு திட்டாக கரை இருக்குது, அதுவும் நாள்பட்ட கரைங்கிறதுனால நான் இது மாதிரி பண்ணுறேன். இப்போ வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகரை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பூனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த சிங்கில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேரும் போது இது மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஊற்றும்போது லேசான கரெலாம் இருந்துச்சுன்னா வினிகர், பேஸ்ட்டு, பேக்கிங் சோடா மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிங்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நல்லா இதை மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது நாள்பட்ட கரைங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லேசாக உள்ள கரைலாம் வந்து சீக்கிரமாக போயிடுச்சு. நல்லா படிஞ்சிருக்க மஞ்சக்கரைக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. உங்கள்கிட்ட லேசான கரைலாம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியாக ஒர்க் ஆகும். உப்பு தண்ணி இருக்க வீட்டிலலாம் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும். இப்போ நம்ம தேய்ச்சாலுமே ஒரு வாரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து உப்பு கரை படியத்தான் செய்யும். அதிக நாள் விடாமல் அப்பப்போ வந்து இதை மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஈஸியாக வந்து அந்த கரைலாம் போயிடும். ரொம்ப நாள் அந்த கரையை வந்து வாஷ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா தான் இது மாதிரி வந்து நல்லா கரை பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சிங்க் உள் பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிங்க்குக்கு மேலே இந்த ரெட் கலரில் உள்ளதெல்லாம் வந்து பெயிண்ட்டு. இப்போ இந்த மேலே உள்ள இடத்த பாருங்கள், ரொம்ப அதிகமாக இதில் வந்து உப்பு கரை இருந்துச்சு. அந்த இடத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சிங்க்கு எப்படி புதுசு மாதிரி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் லேசாக உப்பு கரை படியப்படியே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிப்பேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ஏரியாலையுமே கரை போயிடுச்சு, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதே மெத்தட் வந்து நம்ம வாஷ்பேசனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த வாஷ்பேசன்லேயும் நிறையா உப்பு கரை இருக்குது பாருங்கள். இதையும் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வாஷ்பேசனையுமே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயும் இதை மாதிரி பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கோங்க. அதிகமாக எந்த ஏரியாவில் கரை இருக்கோ அங்கே மட்டும் நான் நிறையா பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதோடய நான் வினிகரையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஊறலாம் வைக்க தேவையில்ல, ஏன்னா வந்து இதில் கொஞ்சமாக தான் கரை இருக்குது. அதிகமாக கரை இருந்தால் மட்டும் ஊற வச்சுக்கோங்க, நம்ம சிங்க்குக்கு ஊற வச்ச மாதிரி. இது மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ண ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பேஸ்ட்டு இருக்கிறதுனால இதுலேயும் வந்து நம்மளுக்கு நுரம் வரும். இதுக்காண்டி வந்து தனியாக சோப்பு தூள்லாம் போட தேவையில்லை. தேய்க்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். கீழே கொஞ்சமாக தான் நம்ம பேக்கிங் சோடா பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருந்தோம், அதை வச்சே தான் இப்போ இந்த வாஷ்பேசன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை வச்சே அந்த வாஷ்பேசன் பைப்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ள வாஷ்பேஷனுக்கும் நீங்களே வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு. அந்த உப்பு கரெலாம் போய் வாஷ்பேஷன் வந்து புதுசு போல் ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.